எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி அனிதா புஷ்பவனம் குப்புசாமி யூடியூப் சேனலில் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கு பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பெற்று நீடூழி வாழணும்னு சொல்லிட்டு நான் இறைவன் கிட்ட பிரார்த்திக்கிறேன். இந்த காணொலியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிற செய்திக்கு முன்னாடி உங்களுக்கு எல்லாம் ஒரு நல்ல செய்தி. நம்ம VHART ஆன்லைனில் மகளிர் தினத்தை முன்னிட்டு, அதாவது மார்ச் 8 வந்து விமன்ஸ் டே அன்னைக்கு, நம்ம விஹா ஷாப்புக்கு நேரில் வந்து எத்தனை ரூபாய்க்கு பொருள் வாங்குறீங்களோ அந்த ரூபாயிலேருந்து 5% டிஸ்கவுண்ட் கொடுக்க இருக்கிறோம். அதனால மார்ச் 8 வந்து நேரில் பொருள் வாங்குறவங்க வாங்கிக்கலாம். சரி, இன்னைக்கு இந்த பதிவுக்கான செய்தியை நம்ம பார்ப்போம். பொதுவாகவே ஆன்மீகத்தை பற்றி நிறையா சொல்லிக்கிட்டு இருக்கேன், இன்னும் பல செய்திகள் தொட்டு காமிச்சிக்கிட்டு இருக்கோம். இப்போ நிறைய பேர் வந்து சமையல் பற்றி போடுங்க சொல்கிறீங்க. நானும் அந்த இயன்றளவு முயற்சி செஞ்சேங்க, அந்த இருக்கிற சின்ன இடத்துல போடலான்னு. பகல் முழுக்க இங்கே ஸ்டாஃப்ஸ் ஒர்க் பண்ணுறனால சத்தம் இருக்குது, 9 மணிக்கு மேலே எனக்கு பண்ண முடியல, பல வேலைகள் இருக்குன்றனால நான் இப்போது கொஞ்ச நாளாக செய்யலை. கூடிய சீக்கிரத்தில் நான் கட்டாயம் உங்களுக்கு தருவேன். எல்லாத்தையும் சரி பண்ணிகிட்ருக்கோம், ஒவ்வொன்றா சரி பண்ணிக்கிட்டு உங்களுக்கு சமையல் நிகழ்ச்சி தொடர்ந்து கொடுப்பேன். அதுவும் நீங்கள் எதிர்பார்க்காத சமையல் எல்லாம் செய்து காமிப்பேன். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துருங்க. இப்போ உங்களுக்கு ரெசிபி வெறும் சோஃபாவில் நான் இங்கே உட்காந்துக்கிட்டு ஜம்முன்னு ஒன்றும் சமைச்சு காமிக்காமல் வாயில் சொல்கிறது ரொம்ப சுலபம். அப்படி நான் உங்களுக்கு தலைப்பை போட்டு இதனை இப்படி செய்யணுன்றது சொல்லணுன்னா சீக்கிரம் சீக்கிரம் சொல்லிட்டு போயிடுவேன். தலைப்பை போட்டு ஒரு படத்தை, நல்ல அழகான படத்தை, சமையல் படத்தை போட்டுக்கிட்டு ஏமாத்துறதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாது. அதனால் உங்களுக்கு செய்முறை விளக்கம் செஞ்சு காமிச்சா தான் அந்த ரிசல்ட்டே கரெக்டாக வரும். அதுக்காக கொஞ்சம் காத்துருங்க. இப்போ இந்த பதிவில் பார்க்க போகிற செய்தி கூட நிறைய பேர் கமெண்ட்ஸில் சொல்லிகிட்டு இருக்கீங்க, மேடம் நாங்கள் தெரியாதனமாக கடன் கொடுத்துட்டோம், வாங்கினவங்க பார்த்தீங்கன்னா திருப்பி கொடுக்கவும் மாட்டேங்கிறாங்க, எங்களை லோ லோலோ நாளே விடுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஒரு சகோதரினா என்ன பதிவு பண்ணியிருக்காங்க, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் மேடம், நான் வந்து நம்பி பணம் கொடுத்தேன், அவங்க திருப்பி கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அதனால் இப்போ வீட்டில் பல குழப்பங்கள் ஏற்படுது அப்படின்னு போட்டிருக்காங்க. இது நிறைய பெண்கள் என்ன பண்ணுறோன்னா, நமக்கு வந்து இந்த ஃப்ரெண்ட்ஷிப் பெருசு, உறவு பெருசுன்னு சொல்லிட்டு கணவருக்கு தெரியாமல் கடனாக கொடுத்துட்றோம், இல்லை வந்து அதுக்கு கொஞ்சம் வட்டி வருதே அதை வந்து பணத்தை பெருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடனாக பணம் கொடுத்துட்றோம். இந்த தவறு பெண்கள் மட்டும் செய்கிறதில்ல, ஆண்கள் நிறையா செய்கிறாங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா தன் குடும்பத்தை காட்டிலும் நட்பை காப்பாற்றணுங்கிறதுக்காக, நட்பு தான் பெருசுன்னு சொல்லிட்டு நட்புகளுக்கு உறவுகளுக்கெல்லாம் பணத்தை கொடுத்துருவாங்க. மனைவிக்கு தெரியாமல் கொடுப்பாங்க, மனைவி பாவம் கேட்பாங்க, குழந்தைக்கு கேட்பாங்க, அவங்களுக்கு கொடுக்காமல் இந்த பணத்தை கொடுத்துருவாங்க, திருப்பி வருவோம் அப்படின்னு நினச்சிட்டு கொடுத்துட்றாங்க. ஏன்னா அப்படி அவங்க வந்து நெருங்கிய நட்பாக இருப்பாங்க, நெருங்கிய உறவினர்களாக இருப்பாங்க, சரி கேட்குறாங்க கொடுத்துடலாமே நம்மக்கிட்ட பணம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவாங்க. ஆனால் அப்படி கடன் வாங்கி அவங்க அத்தனை பேருமே திருப்பி தர்றாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. எனக்கு தெரிஞ்சுங்க 100%ல் 10% பேர்கள் வந்து வாங்கின கடனை மனசாட்சிக்கு பயந்துக்கிட்டு திருப்பி கொடுப்பாங்க. ஆனால் இதில் 90% பேர்கள் வந்து வாங்கின கடனை திருப்பி கொடுக்கறதில்ல, மனசாட்சியை கொண்டுக்கிட்டு வந்து கடனை திருப்பி கொடுக்க மாட்டாங்க. அதே சமயத்தில் இந்த கடன் கேட்க வந்தாங்கன்னா நாளைக்கு தரேன்னு சொல்லிட்டு இழுத்தடிப்பாங்க ஒன்று. இன்னொன்று, ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க கடன் கேட்க வர்றாங்கன்னா வீட்டில் இல்லைன்னு சொல்லி அனுப்புவாங்க, மனைவி கிட்ட சொல்லுவாங்க, அப்போ கேட்க வந்தாங்கன்னா வீட்லேயே இல்லைன்னு சொல்லு, இல்லை வெளியூர் போயிருக்கேன் இத்தனை நாளைக்குன்னு சொல்லு அப்படின்ற மாதிரி பொய் சொல்ல சொல்லுவாங்க. இன்னும் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபோனில் பேசினாங்கன்னா பேசிக்கிட்டே வருவாங்க. ஒரு காலகட்டத்தில் அவங்களுடைய அதாவது கடன் கொடுத்தாங்க இல்லையா அவங்களுடைய நம்பரை வந்து பிளாக் லிஸ்ட்லேயே போட்டு அடைச்சி வச்சுருவாங்க. இது வந்து ரொம்ப வேதனைக்குரிய விஷயம். முதல்ல கடன் பிறர்கிட்ட வாங்கக்கூடாது. இந்த கடன் கொடுக்குறவங்க என்ன, வீட்டில் அவங்க இப்போ கொல்ல பக்கத்தில் மரத்தை வச்சுக்கிட்டா இருக்காங்க, அதுலேருந்து பணம் காய்ச்சிக்கிட்டா இருக்குது, அவங்க வந்து சேர்த்து வச்ச பணத்தை சரி ஒரு நட்பை நம்பி உறவை நம்பி இவர்களுக்கு கொடுக்கக்கூடிய பணம் நமக்கு திருப்பி வரும், அதனால் அது கொடுக்கறதும் அவங்களுக்கு உபயோகப்படும், அவங்களுடைய கஷ்டம் தீரும் அப்படின்னு கேட்கும் பொழுது நம்ம கொடுத்தா என்ன அப்படின்னு நினச்சிட்டு நல்ல மனசோடு கொடுக்குறாங்க. ஆனால் வாங்கினவங்க அப்படியே பார்த்தீங்கன்னா நிறைய பேருங்க, எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது சொல்லும் பொழுது, வாங்கினவங்க வந்து மனசாட்சியை கொண்டுக்கிட்டு திருப்பி கொடுக்கறதே கிடையாது. இப்போது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, குருவி சேர்க்குற மாதிரி சேர்த்துருப்பாங்க. அந்த பணத்தை வந்து சரி கஷ்டப்படுறாங்க, அவங்க கஷ்டம் தீரட்டும்னு கொடுக்குறாங்கல்ல, அதை வாங்கினவங்க திருப்பி கொடுக்கணுன்ற ஒரு எண்ணம் வேண்டாமா கேட்குறேன்.
இந்த கடன் கொடுத்தவங்க முன்னாடியே பார்த்தீங்கன்னா, இந்த கடன் வாங்கினவங்க நல்லா முன்னேறிட்டு அந்த பணத்தை வச்சுக்கிட்டு நல்லா முன்னேறிட்டு போயிட்டே இருப்பாங்க, நல்ல நிலைமைக்கே வந்திருப்பாங்க. ஆனால் வாங்கின கடனை திருப்பி கொடுக்கணுன்ற ஒரு எண்ணம் இல்லாமல் மனசாட்சியை கொண்டுகிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த கடன் கொடுத்தவர் பார்த்தீங்கன்னா, நட்புக்காக உறவுக்காக எங்கிருந்தோ கைமாத்தாக கூட வாங்கி கொடுக்குறாங்க. இதுதான் கொடுமை. அப்படிலாம் செய்யணும்னு அவசியமா? கைமாத்தாக வாங்கிக்கிட்டு கொடுப்பாங்க. அப்போது அங்கே எங்கிருந்தோ வாங்கியிருப்பாங்கள்ல, அவங்க வந்து இவங்களை நெருக்க ஆரம்பிச்சிருவாங்க, சீக்கிரம் கொடு சீக்கிரம் கொடுன்னு சொல்லிட்டு. அது வட்டிக்கே வாங்கி கொடுத்துருப்பாங்க, ஜவாப்தாரியாக கூட இருந்திருப்பாங்க நடுவில். இதில் இந்த கடன் வாங்கினவங்க ஒரு காலகட்டத்துக்கு மேலே கொடுக்காம இந்த கடன் மீடியேட்டராக இருந்து வாங்கி கொடுக்குறாங்கல்ல, அவங்க பார்த்திங்கன்னா நல்லா வசமாக மாட்டிப்பாங்க. இவங்க வாங்கின கடனுக்கு வட்டியும் முதலுமாக இவங்க வேற எங்கிருந்தாவது கடன் வாங்கிட்டு கட்டிகிட்டே இருப்பாங்க. இவங்களுடைய நிலைமை வந்து மோசமாகிக்கிட்டே போயிட்டுருக்கும். சரி, என்னுடைய நண்பன் எனக்கு கொடுத்தானே, என்னுடைய உறவு நமக்கு தக்க நேரத்தில் கடன் கொடுத்து உதவினார்களே, அது வட்டிக்காக இருக்கட்டும் இல்லை சும்மாவே இருக்கட்டும், நமக்கு தக்க சமயத்தில் உதவினார்களே, நம்ம இப்போ நல்ல நிலைமையில் இருக்கோம், கொடுத்துருவோம். இப்போ நல்ல நிலைமையில் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, வாங்கின கடனை கொடுத்தே ஆகணும். அப்படி நல்ல நிலைமைக்கு வந்தவங்களும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, நல்ல நிலைமையில் இல்லாதவங்களும் கூட வாங்கின கடனை திருப்பி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கடன் வாங்கிட்டு ஊதாரித்தனமாக தன் மனம் போன போக்கில் நிறைய ஆடம்பரமாக எல்லாம் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் மிகவும் கண்டிக்கத்தக்கது. அப்புறம் வந்து மிகப்பெரிய பாவம் நமக்கு சேரும். இது என்னமோ நினச்சிக்கிட்டு இருக்காங்க, நமக்கு இன்றைக்கி வந்துருச்சு, நம்ம நல்லா இருக்கோம், இல்லை கடனை கொடுக்கலனா என்ன தான் ஆகப்போகுது, என்ன செஞ்சிட போகிறான் போ அப்படின்னு. இதில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஊரார் பணத்தை எல்லாம் வந்து சிட்டு கட்டுறேன்னு கட்டியிருப்பாங்க. அப்புறம் நிறையா வாங்கிட்டு வட்டிக்கு மேலே வட்டி விடுறேன்னு சொல்லிட்டு விட்டுருப்பாங்க. ஒரு காலகட்டத்தில் ஒன்றும் இல்லாத மாதிரி அந்த பணத்தை எல்லாம் சேஃப்டியாக வேறு பேரில் வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப நபர்கள் கூட அவங்களுடைய பேரில் எல்லாம் டெபாசிட் பண்ணிக்கிட்டு, இல்லை சொத்து எங்கேயாவது கண்ணுக்கு தெரியாமல் வாங்கிட்டு, இவங்க பேரில் ஒன்றுமே வாங்க மாட்டாங்க, ஆண்டி மாதிரி வேஷம் போடுவாங்க. ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா மஞ்சள் நோட்டீஸ்னு விட்டுருவாங்க, விட்டுட்டு இவங்க ஜாலியாக வசதியாக வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. இப்படியெல்லாம் நானே ஏமாந்துருக்கேன். இதில் எனக்கு கிடைத்த அனுபவம், நான் எல்லாம் பார்த்திங்கன்னா நடுத்தர வயதில் வந்துட்டேன். என்னை போன்ற வயதில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் இது ஒரு அனுபவம் இருக்கும். யாராவது கடன் கேட்டு வந்தாங்கன்னா, வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கன்னா கொடுக்காத, வேண்டாம், கொடுத்தா வராது, இதனால் அன்பு முறியும், உன்னுடைய நட்பு முறியும் எல்லாம் சொல்லுவாங்க. இருந்தால் கூட நம்ம கேட்காம, எனக்கு என் ஃப்ரெண்ட்ஷிப் தான் பெருசு, எனக்கு உறவு தான் பெருசுன்னு சொல்லிட்டு கடனை தூக்கி கொடுத்துருவாங்க. அதற்கு பிறகு இவங்க அவஸ்தப்படுவாங்க. அதாவது இந்த அனுபவம் இல்லாதவர்கள், சிறு வயதுக்காரங்க நிறைய பேர் இது செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆரம்ப காலகட்டத்தில் நானும் பார்த்திங்கன்னா நிறைய இந்த மாதிரி செஞ்சுருக்கேன். நிறைய சிட்டு தேவையில்லாத இடத்துல எல்லாம் என் வீட்டுக்கார் சொல்லியும் கேட்காம அவருக்கு தெரிஞ்சு தான் கட்டினேன். அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா மஞ்சள் நோட்டீஸ் விட்டுட்டு இன்றைக்கி ஜம்முன்னு இருக்காங்க, ஜம்முன்னு நடமாடிக்கிட்டு இருக்காங்க, ஒன்றுமே ஆகலை அவங்களுக்கெல்லாம், அப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி கிரகங்கள் அவங்களுக்கு நல்லா இருக்கலாம், ஜம்முன்னு வாழ்ந்துட்டுருக்கலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கிரகங்கள் சரியில்லாத போது, கிரகங்கள் மாறிட்டே இருக்கும், சரியில்லாத பொழுது நிச்சயமாக அவர்களுக்கு மிகப்பெரிய தண்டனை. இந்த இவங்க கடன் கொடுத்தவங்க ஒவ்வொரு நிமிஷமும் கண்ணீர் சிந்திட்டு இருப்பாங்களோ, அதற்கான பதில் எல்லாம் அவங்க கொடுக்கக்கூடிய நேரம் கட்டாயம் வரும். இது வந்து என்னுடைய அனுபவத்தினாலும் நான் சொல்லலை, இது போல தவறுகள் நீங்கள் வாழ்க்கையில் செய்யக்கூடாதுன்றதுக்காக நான் இது சொல்லிகிட்டு இருக்கேன். இது என்னுடைய வாழ்க்கையில் நடந்து ரொம்ப காலம் ஆச்சு, அதனால் நான் வந்து அதை வந்து சமாளிச்சுக்கிட்டேன் வைங்க, சமாளிக்கிற அளவுக்கு எனக்கு சூழ்நிலை இருந்தது. ஆனால் இந்த பதிவுலேயே முக்கியமான ஒரு செய்தி சொல்ல வரேன். இந்த கடன் எப்போவுமே கொடுக்கறது வாங்கிறது எல்லாம் பார்த்தீங்கன்னா அன்பை முறிக்கும், நட்பை முறிக்கும். நீங்கள் வேணால் கவனித்து பாருங்கள், கடன் கொடுத்து இதுவரைக்கும் யாராவது அந்த நட்பை சரிவர பேணி காத்திருக்கிறார்களா, இன்ப இல்லை அன்பை வந்து சரிவர பராமரித்திருக்கிறார்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது. ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, கொடுக்குறேன் அப்படின்னு சொன்ன தேதியில் கொடுக்கறதுக்கு கையில் பணம் இருந்தால் கூட கொடுக்க மாட்டாங்க, அவங்கள அலக்கழிப்பாங்க. அப்படி இல்லை கொடுக்க முடியலன்னா கூட பார்த்தீங்கன்னா வேறு இடத்துலேருந்து வாங்கி கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருப்பாங்க. முதல்ல வந்து நாளைக்கு கொடுக்குறேன் நாளைக்கு கொடுக்குறேன்னு இழுத்தடிச்சுக்கிட்டு, அப்புறம் வீட்டில் இருந்துக்கிட்டே இல்லைன்னு சொல்லி பாராமுகமாக இருந்துட்டு, அப்புறம் ஒரு காலகட்டத்தில் அவங்களுடைய நம்பரையே பிளாக் பண்ணுவாங்க, வேறு நம்பர்லேருந்து பேசினா கூட ராங் நம்பர்னு வைப்பாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா சண்டை சச்சரவில் போய் முடியும் ஒரு காலகட்டத்தில், அப்புறம் நட்பை முறிக்கும். இப்போல்லாம் கடன் வாங்கினவங்க பார்த்திங்கன்னா ஜம்முன்னு உட்காந்துருக்காங்க, பாராமுகமாக இருந்து ஓடி ஒளிகிறவங்க இருக்காங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா மிரட்டவே ஆரம்பிச்சிடுறாங்க, ஆமாம் இப்போ கடன் வாங்கினேன், இப்போ என்ன அதுக்கு, என்னால் கொடுக்க முடியல, உன்னாலும் ஆனதை பார்த்துக்கோப்போ அப்படின்னு சொல்லிட்டு சண்டையே போட ஆரம்பிச்சிடுறாங்க, ஆட்களையெல்லாம் வைத்து மிரட்டவே ஆரம்பிச்சிடுறாங்க. இது நமக்கு தேவையா?
இது வந்து நமக்கு அனுபவம் இல்லைன்னா புதுசாக பார்க்குறவங்க இது தயவு செஞ்சு ஒரு அனுபவமாக எடுத்துக்கோங்க. அதாவது கடன் கேட்டு யாராவது வர்றாங்கன்னா நம்முடைய சக்திக்கு ஏற்ப, நம்முடைய சூழ்நிலைக்கு ஏற்ப அவர்களுக்கு நம்மால் என்ன உதவி செய்ய முடியுமோ அந்த உதவியை செஞ்சு விட்டுருங்க. அதுதான் சொல்ல வரேன் இந்த பதிவுலையே. இதெல்லாம் சொன்னாதான் உங்களுக்கு புரியும். அதனால தான் நான் சொன்ன வந்த செய்தியை இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு. கடன்னு கேட்டு நட்புகளோ உறவுகளோ யாராவது வந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்மால் முடிஞ்ச பணத்தை கொடுத்துக்கிட்டு இந்தா என்கிட்ட இவ்வளோதான் இருக்குது, என்னால் இவ்வளோதான் செய்ய முடியும், நீ கேட்டு வந்திருக்க, நான் இல்லைன்னு சொல்லி அனுப்பக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொடுத்து அனுப்பிடுங்க. இப்போ வந்து 100,000 ரூபாய் கேட்டு வர்றாங்கன்னா நம்மக்கிட்ட இருக்குது ஒரு 5,000 ரூபா இல்லை 2,000 ரூபா இல்லை 10,000 ரூபா இருந்ததுன்னா என்னால் முடிஞ்ச உதவி இதுதான், நீங்கள் இல்லைன்னு வந்திருக்கீங்க இந்தாங்க வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு கொடுத்து அனுப்பிடலாம். இதில் ஒரு சிலர் கேட்பாங்க, இந்த கடன் கேட்க வந்த நீ எனக்கு என்ன பிச்சை போடுறியா, எனக்கு தேவையில்லைன்னு மூஞ்சியில் விசிறி அடிச்சுட்டு போகிறவங்கெல்லாம் இருக்காங்க, அதுக்கு நீங்கள் கவலையப்படாதீங்க, எப்படியும் நட்பு வந்து முறிய போகுது, அது வந்து இப்போவே முறிஞ்சுக்கிட்டால் நமக்கு பணமாவது மிச்சம் ஆகும் இல்லையா. அதனால் நம்ம வந்து அவங்க கேட்க வரும்பொழுது நம்மளால் முடிஞ்ச உதவியை செய்யணும், இல்லாட்டி இல்லை மன்னிக்கணும் எனக்கும் நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்கள வழி அனுப்பிடலாம். இப்போ கடன் கொடுக்குறக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேங்க் இருக்குது, நிறைய இடங்கள் இருக்குது, நிறைய வட்டி குறைவான பேங்க்கெல்லாம் இருக்குது, அங்கே போய் அவங்க ஏற்பாடு செஞ்சுப்பாங்க. நம்ம கொடுக்கலன்னா எப்படி இருந்தாலும் அவங்க போய் வேறு இடத்துல ஏற்பாடு செஞ்சுப்பாங்க. அதற்கான வசதி வாய்ப்புகள் எல்லாம் இப்போ நிறைய இருக்குது, அந்த காலகட்டம் மாதிரி கிடையாது. அதனால் நம்ம கொடுக்கலன்னா கூட அவங்க போய் எங்கேயாவது முயற்சி செய்து வாங்கிப்பாங்க. நம்ம கடனாக கொடுத்து நட்பு முறிந்து உறவு முறிந்து நம்ம அவங்களுக்காக வட்டி அசலெல்லாம் கட்டிட்டு நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிற நம்ம குடும்பம் ஒன்றுமே இல்லாமல் போகிறதுக்கு, இதனால் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து தன் உயிரையே மாய்ச்சிருக்காங்க. கடன் வாங்கியும் கடன் பிறருக்காக வாங்கி கொடுத்தும் பார்த்திங்கன்னா அது கட்ட முடியாமல் உயிரை மாய்த்திருக்கிறார்கள். தான் மட்டும் மாய்ச்சா கூட பரவாயில்ல, அது தான் மட்டும் மாய்க்கிறதும் நான் வந்து தவறு, மாய்க்கக்கூடாது. எதையும் வந்து எதிர்நீச்சல் போட்டு போராடி நம்ம ஜெயிக்கணும். உழைப்பு அதிகமாக கொடுத்தா தானாக நமக்கு எல்லாமே கிடைக்க ஆரம்பிச்சிரும். அது வந்து உயிரை மாய்க்கக்கூடாது. அவர் உயிரை மாய்க்கிறது மட்டும் இல்லாமல், சம்மந்தப்பட்ட அவங்க மட்டும் உயிரை மாய்க்கிறது மட்டும் இல்லாமல் குடும்பத்தோடையே உயிரை மாய்க்கிறது, அந்த ஒன்றும் தெரியாத குழந்தைகளுக்கெல்லாம் ஏதாவது கலந்து கொடுத்து உயிரை மாய்க்கிறதுலாம் நடந்துக்கிட்டு இருக்குது. தினமுமே நம்ம செய்தித்தாளில் படிக்கிறோம் இல்லையா. அதனால் அந்த விபரீதமான இதுக்கெல்லாம் போகக்கூடாது, நம்ம சுதாரிச்சுக்கணும் எப்போவுமே. சரி, அப்படி வாராக்கடன் எல்லாம் வருவதற்காக ஏதாவது மந்திரம் இருந்தால் சொல்லுங்கள், வழிபாடு இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அதற்கான வீடியோ பதிவு நான் கொடுத்துருக்கேன். இப்போது புதுசாக இருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸ் இந்த பதிவெல்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 வருஷம் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி நான் கொடுத்துருக்கேன். புதுசாக இருக்கக்கூடிய வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் அதை தேடி பார்க்காம இதை சொல்லுங்கள் அதை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நான் நிறைய சப்ஜெக்டை பற்றி பேசியிருக்கேன். நீங்கள் போய் சர்ச் பண்ணும்போது சர்ச் பகுதியில் யூடியூப்க்கு போங்க, சர்ச் பகுதியில் வந்து அனிதா புஷ்பவனம் குப்புசாமின்னு டைப் பண்ணுங்கள், இல்லாட்டி அனிதா குப்புசாமின்னு டைப் பண்ணுங்கள். என்னுடைய என் கணவருடைய ஃபோட்டோ போட்டு ரவுண்டாக போட்டு அது வரும். அந்த ஃபோட்டோவை நீங்கள் தொட்டிங்கன்னா அதில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வீடியோஸ் எல்லாம் காமிக்கும். நான் என்னென்ன பதிவுகள் போட்டிருக்கேனோ அத்தனையும் காமிக்கும். அப்படி இல்லைன்னா மேலேயே பார்த்தீங்கன்னா வீடியோஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதையும் தொட்டிங்கன்னா எல்லாமே வரும். என்னென்ன பதிவுகள் போட்டிருக்கோம் அதில் தேடி பிடிச்சி பாருங்கள். ஏன்னா நான் திரும்ப திரும்ப ஒரே சப்ஜெக்டில் போட்டுட்டு இருந்தேன்னா அடுத்த சப்ஜெக்ட்டுக்கு போக முடியாது. நான் வந்து அந்த கடன் தீர பரிகாரங்கள் வழிபாடு இருக்கு இல்லையா, அதனுடைய லிங்க் வந்து இந்த பதிவின் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன், அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க என்ன பண்ணணுன்னு. இதில் இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்கிறேங்க, இந்த வாராக்கடன்லாம் வரணும்னா கோமதி சக்கரத்தை வீட்டில் பிரதிஷ்டை பண்ணிக்கோங்க. அந்த 11 கோமதி சக்கரம் இருக்கு இல்லையா, அந்த வீடியோவை தேடி போய் பாருங்கள், நான் பிளேலிஸ்ட்லேயே சேர்த்துருக்கேன் தனியாக. அது வந்து கட்டாயம் உங்களுக்கு வாராக்கடன் எல்லாம் வரும், அது பிரதிஷ்டை பண்ணால். ஏன்னா கோமதி சக்கரம்ன்றது வந்து சாதாரணமாக நினைக்காதீங்க, அதனால் பயன்பெற்றவர்கள் ஏராளமானவர்கள். இது வரைக்கும் பார்த்திங்கன்னா எனக்கு அதனால் பயன் கிடையாதுன்னு சொன்னவங்களே கிடையாது. இந்த கோமதி சக்கரத்தை நம்ம லாக்கரில் வைக்கிறது, பணம் புழங்குற இடத்துல வைக்கிறது, நம்ம வாலெட்டில் ஒன்றாவது போட்டு வைக்கணும், பர்ஸில் வாலெட்டில் ஹேண்ட்பேக்கில். அப்புறம் 11 பூஜை பொருள்கள் வந்து வாசலில் கட்டுறது, நம்ம கோமதி சக்கரம் அணிந்து கொள்வது, மோதிரமாகவோ பெண்டன்ட் ஆகவோ நான் ரெண்டுமே போட்டிருக்கேன். இதனாலெல்லாம் பார்த்திங்கன்னா கடன் வாராக்கடன் வந்திருக்கு, என்ன பிரச்சனை யாருக்கு எப்படி இருக்கோ அதை நினைத்து வேண்டிக்கிட்டு வச்சாங்கன்னா கட்டாயம் அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்குது இந்த கோமதி சக்கரம்.
இதற்கு உதாரணம் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ரெண்டு மூணு பேர் எங்கிட்டேருந்து வாங்கிக்கிட்டு பல ஆண்டுகளாக பணம் வராமல் இருந்தது, அது பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்துருச்சு, இந்த கோமதி சக்கரம் வந்த ஒரு வாரத்துக்குள்ளேயே எங்களுக்கு வந்துருச்சு அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. பலருடைய அனுபவத்தை தான் நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா என் ஒருத்தின் அனுபவத்தை மட்டும் சொல்ல முடியாது இல்லையா, பலருக்கு பல்வேறு விதமான பிரச்சனைகள் இருக்குது, அந்த பல்வேறு விதமான பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வைக்குது. நிறைய அனுபவம் எனக்கு சொல்லிகிட்டு இருக்காங்க. பார்த்திங்கன்னா ஒரு புத்தகம்னு போட்டால் ஒரு 1000 பக்கம் வருங்க, அந்தளவுக்கு அனுபவங்களை என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கட்டாயம் இது புத்தகமாக நான் தருவேன். இந்த பதிவை பார்க்குற ஒரு சிலர் நினைப்பீங்க, என்னது இது, நட்புக்கெல்லாம் கொடுக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே, உறவுக்கெல்லாம் பணம் கொடுக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு நினைப்பீங்க. நான் நல்லதுக்கு தான் சொல்கிறேன், யதார்த்தத்தை சொல்கிறேன், ப்ராக்டிக்கலாக இருக்கிறத, நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடியதை சொல்கிறேன். எப்போவுமே யதார்த்தவாதி வெகுஜன விரோதி, நான் என் வீட்டுக்காரெல்லாம் யதார்த்தவாதிகள். இந்த மனசில் பட்டதை பார்த்தீங்கன்னா, நம்ம சுற்றி கேமரா இருக்கே அதுக்கு முன்னாடி வந்து நடிக்கணும் அதெல்லாம் தெரியாது எங்களுக்கு, மனசில் படுறதை வெளிப்படுத்தக்கூடியவங்க. இந்த ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா பதிவே போடுவாங்க, வீடியோ அதுக்குன்னே போடுவாங்க, மறைமுகமாக மற்றவங்களெல்லாம் தாக்கிக்கிட்டு. இந்த ஒரு சிலர் வந்து கேமரா முன்னாடி சிரிப்பாங்க, பின்னாடி அவங்களுடைய வாழ்க்கையில் எப்படி இருப்பாங்கன்னு, அந்த மாதிரிலாம் நாங்கள்லாம் கிடையவே கிடையாது. எங்களை பற்றி அறிஞ்சவங்க அத்தனை பேருக்குமே தெரியும், இன்றைக்கி நேத்தான் நம்ம உட்காந்துருக்கோம், இன்னும் ரொம்ப காலமாக பார்த்துட்ருக்கீங்க, நாங்கள் எப்படிப்பட்டவங்க அப்படின்றது எல்லாருக்குமே பெரும்பாலும் தெரியும். சரி, இன்றைக்கி இந்த பதிவில் நான் சொல்ல வந்த செய்தி என்னென்னா, கடனை யாராவது கேட்க வந்தாங்கன்னா, சரி போனால் போகுது, நம்ம கடன் வந்து திரும்ப வராதுன்னு தெரியும், இருந்தால் கூட கொடுத்து உதவி பண்ணலாம், நமக்கு தான் அந்த வசதி இருக்கே அப்படின்னு நினச்சிட்டு கொடுக்கணுன்னா கொடுத்து விட்டுருங்க. கேட்க வேண்டிய நேரத்தில் கேளுங்க, வந்தால் சரி வரலன்னா போனால் போகுதுன்னு விட்டுருங்க, அந்த மனசோடு செஞ்சாலும் ஓகே. அப்படி இல்லைன்னா கேட்க வந்தவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச தொகையை கொடுத்து அனுப்புறது ஒரு விதம், அதுவும் ஓகே. ஆனால் கடன் வாங்கி கொடுத்துக்கிட்டு லோ 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 லோன்னு அலையாதீங்க, தயவு செஞ்சு சுதாரிப்பாக இருங்க, அதைத்தான் சொல்ல வந்தேன். இது போன்ற செய்திகளை நம்ம வீட்டில் பெரியவங்க சொல்லுவாங்க, என் போன்ற வயதினர் எடுத்து சொன்னால் தான் உண்டு. சரி, இன்றைக்கி இந்த பதிவில் வாழ்க்கைக்கு தேவையான ஒரு நல்ல குறிப்பை பார்த்தோம் இல்லையா, மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு நல்ல தலைப்போடு உங்களெல்லாம் சீக்கிரத்தில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.